எங்களை அளவுக்கு அதிகமாய் அன்பு செய்யும் ஆண்டவர் எங்கள் மத்தியிலே இதோ ஜீவனாய் வீற்றிருக்கிறார். எங்கள் எல்லா விதமான கஷ்டங்கள், கவலைகள், வேதனைகள் அனைத்தையும் அறிந்திருக்கிற ஆண்டவரிடத்திலே எங்களை முழுவதுமாக ஒப்புக் கொடுப்போம். இந்த நேரத்தில் அவரை நாங்கள் போற்றி புகழ்வோம். எங்கள் வாழ்க்கையில் செய்த அனைத்து அற்புதங்களையும் இந்த நிமிஷம் நாங்கள் நினைத்து கொண்டு, ஆண்டவரே, எங்கள் மத்தியிலே மீண்டுமாய் உம்முடைய பிரசன்னத்தை காட்டி எங்களை ஆசீர்வதியும் என்று சொல்லி எங்களை ஒப்பு கொடுப்போம். எங்கள் வாழ்க்கையை அவர் பாதத்தில் வைத்து இன்றைய நாளில் அவர் தருகிற அந்த முழுமையான ஆசீர்வாதத்துக்கு எங்களை நாங்கள் ஒப்பு கொடுப்போம். அவரை போற்றி புகழ்வோம். எங்கள் வாழ்வில் செய்த அனைத்து நன்மைகளை நினைத்து கொண்டு ஆண்டவரை இவ்வாறு நாங்கள் வாழ்த்துவோம். என் உயிரே
எங்கள் வாழ்வில் பல நன்மைகளை, பல வாழ்க்கையின் அர்த்தத்தை கொடுத்த ஆண்டவரிடத்திலே நாங்கள் எங்கள் தேவைகளுக்காக வந்திருக்கிற நேரத்தின் அதிகம். ஆனால் ஆண்டவருக்கு நன்றி சொல்ல, ஆண்டவரை போற்றி புகழ, நாங்கள் வாழ்கின்ற இந்த கிருபைக்காக ஆண்டவரிடத்திலே எங்களை ஒப்புக் கொடுக்க வந்த நேரங்கள் அதிகம். ஆகவே ஆண்டவரிடத்திலே நன்றி சொல்வோம். இந்த சூழ்நிலையில் எங்களை புகழ்வதற்கு, எங்களை போற்றுவதற்கு ஆண்டவர் எங்களை வைத்து கொண்டிருக்கிறார். அதற்காக நாங்கள் நன்றி சொல்வோம். ஆண்டவர் எங்கள் வாழ்விலே செய்த அற்புதங்கள், அடையாளங்கள், அந்த பரிசுத்தமான வாழ்க்கைக்கு எங்களை ஒப்புக் கொடுக்க ஆண்டவர் தன்னையே அர்ப்பணித்து கொடுத்த அந்த வாழ்க்கைக்கு நன்றி சொல்வோம். விசேட விதமாக எங்கள் குடும்பத்திற்காக நன்றி சொல்வோம். எங்களுடைய பிள்ளைகளுக்காக, எங்களுடைய கணவன்மார்களுக்காக, மனைவிமார்களுக்காக எங்களுக்கு இந்த உடல் நலத்தை கொடுத்து பொல்லாத சூழ்நிலைகளுக்கு மத்தியிலும் எங்களை வாழ வைக்கிற அந்த ஆண்டவருக்கு நன்றி சொல்வோம். ஆண்டவரே, இதோ நன்றி சொல்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே, உம்மை புகழ்கிறோம் அப்பா. நீரே எங்கள் உயிரானவர், நீரே எங்கள் உடலில் வாழ்கின்ற ஆவியான தெய்வம், நீரே எங்களை வழிநடத்துகின்றவர். உம்மை புகழ்கிறோம் தகப்பனே, உம்மை போற்றுகிறோம் ஆண்டவரே. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி சொல்கிறோம் தகப்பனே. நன்றி இயேசுவே. நன்றி இயேசுவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே, நன்றி தகப்பனே. உம்மை போற்றுகிறோம் ஆண்டவரே, உம்மை புகழ்கிறோம் தகப்பனே. நீர் செய்த கிருபைக்காக உமக்கு நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே. நன்றி தகப்பனே, நன்றி இயேசுவே. எங்களை வாழ வைக்கிற கிருபைக்காக உம்மை நன்றி கூறுகிறோம். உம்மை போற்றுகிறோம் ஆண்டவரே, உம்மை புகழ்கிறோம் ஆண்டவரே. நன்றி இயேசுவே. இரு கரங்களையும் தூக்கி நாங்கள் நன்றி செலுத்துவோம். ஆண்டவர் செய்த அற்புதங்களுக்காக சொல்லுங்கள் இன்னொரு முறை. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, உறவுகளால் உதாசீனப்படுத்தப்பட்டு வாழ்க்கையில் நம்பிக்கை இழந்து, பொருள் இழந்து, யாரிடமும் மனவிட்டு பேச முடியாத அளவுக்கு வேதனை எம் உள்ளத்திற்கு கொடுத்துவிட்டு சாத்தான் கை கொட்டி சிரிக்கின்ற அளவுக்கு நாங்களும் நீன் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆம் பிரியமானவர்களே, நம்பி வந்த கணவன் புரிந்து கொள்ளாத நிலையில், மனைவி ஏமாற்றிய நிலையில், சொந்தங்கள் எல்லாம் கைவிட்ட நிலையில், சொந்த மாமா மாமி பிள்ளைகள் எல்லோரும் எங்களுக்கு எதிராக மாறிப்போன நிலையில், கண்ணீரை கூட வெளியே காட்ட முடியாத தலையணைக்குள் எங்கள் முகத்தை புதைத்து கொண்டு ஒவ்வொரு நாளும் அழுது கொண்டிருக்கின்ற எங்களுடைய வாழ்க்கையில், இதோ இந்த நிமிஷம் ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்கின்றார். மகனே, நீ எனக்கு உரியவன், மகளே நீ எனக்கு உரியவள் என்று சொல்லி. ஆம் பிரியமானவர்களே, ஆண்டவர் இன்றைய நாளில் இந்த சப்பிரசாதத்தில் வீட்டிருந்து எங்களுக்கு கொடுக்கிற செய்தி, நீ எனக்கு உரியவன், நீ எனக்கு உரியவள் என்று. எசாயா புத்தகத்திலே 43 அதிகாரத்தில் நாங்கள் வாசிக்கிற பொழுது அங்கே முதல் வசனத்திலே சொல்கிறார்,
உன்னை படைத்தவரும் உன்னை உருவாக்கியவருமான ஆண்டவர் இப்போது இவ்வாறு கூறுகிறார், அஞ்சாதே, நான் உன்னை மீட்டு கொண்டேன், உன் பெயரை சொல்லி உன்னை நான் அழைத்தேன், நீ எனக்கு உரியவன் என்று. ஆம் பிரியமான பிள்ளைகளை, ஆண்டவர் எங்களை பார்த்து எனக்கு உரியவன் உரியவள் என்று சொல்வதற்கு உண்மையாகவே நாங்கள் என்ன செய்ய வேண்டும், நாங்கள் எதை செய்தால் ஆண்டவர் இவ்வாறு எனக்கு உரியவன் உரியவள் என்று ஆண்டவர் எங்களை பார்த்து சொல்வார். ஆம் பிரியமானவர் பிள்ளைகளே, இப்படி எங்களை படைத்து வழிநடத்துகின்ற எல்லாமல்ல இறைவன் எங்களை பார்த்து எனக்கு உரியவன் உரியவள் என்று சொல்வது எவ்வளவு ஆசீர்வாதமான ஒரு விஷயமாக இருக்கிறது. விவிலியத்திலே ஆண்டவர் ஒரு மனிதனை பார்த்து சொல்கின்றார், நீ எனக்கு உரியவனாயிருக்கிறேன் என்று. பிரியமான பிள்ளைகளே, விவிலியத்தில் பல நபர்களை நாங்கள் பார்க்கின்றோம், எல்லாரையும் பார்த்து ஆண்டவர் சொல்லவில்லை நீ எனக்கு உரியவன் என்று. ஆனால் ஆண்டவர் தாவீதை பார்த்து சொல்கிறார், நீ எனக்கு உரியவன் என்று. ஆண்டவர் நீ எனக்கு உரியவன் என்று உரியவள் என்று சொல்வதற்கு தாவீது என்ன செய்தார், நாங்கள் எதை செய்தால் ஆண்டவர் என்னையும் உங்களையும் பார்த்து சொல்ல முடியும் நீ எனக்கு உரியவன் உரியவள் என்று. எனக்கு அருமையானவர்களே, தாவீதினுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சில சம்பவங்களை உங்களிடத்திலே சொல்லி நான் அவன் எப்படி இந்த தகுதியை பெற்றான் என்று சொல்லி, அந்த தகுதியை நாங்கள் பெறுவதற்கு அதே ஒரு காரணங்களையும் நாங்கள் செய்ய வேண்டும் என்பதனையும் இன்றைய நாளில் உங்களுக்கு நான் காட்டித்தர ஆசைப்படுகிறேன். ஆம் பிரியமானவர்களே, விவிலியத்தில் 2 சாமுவேல் புத்தகம் 2வது அதிகாரம் 1வது வசனத்திலே நாங்கள் இவ்வாறு வாசிக்கிறோம், இதன்பின் தாவீது ஆண்டவரை பார்த்து ஒரு கேள்வி கேட்கின்றான், யூதாவின் நகரின் ஏதேனும் ஒரு நகரத்துக்கு செல்லட்டுமா என்று ஆண்டவரிடம் கேட்டார். ஆண்டவர் செல் என்று வாக்கு கொடுக்கின்றார். அதற்கு பிற்பாடு இன்னொரு கேள்வி கேட்கின்றான், நான் எந்த நகருக்கு செல்ல வேண்டும் என்று கேட்கிறார். ஆண்டவர் சொல்கிறார், எப்ரோனுக்கு போ என்று. ஆம், எனக்கு பிரியமான பிள்ளைகளே, தாவீதினுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு காரியமாக படைத்த ஆண்டவரை வழிநடத்திய ஆண்டவரை விசாரிக்கின்ற மனிதனாக இருக்கின்றான். ஒவ்வொரு காரியத்தையும் விசாரிக்கின்றான், கேட்கிறான் ஆண்டவரத்திலே, நான் என்ன செய்ய வேண்டும். எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவரால் எனக்கு உரியவன் உரியவள் என்று கூப்பிடப்பட வேண்டும் என்றால் நாங்கள் விசாரிக்கிற பிள்ளைகளாக மாற வேண்டும். ஆண்டவரிடத்திலே, என் நண்பனிடத்திலே, நண்பியிடத்திலே, சொந்தக்காரவங்க இடத்திலே இல்லை. பிரியமான பிள்ளைகளே, நண்பனிடத்திலே, நண்பியிடத்திலே, சொந்தக்கார இடத்திலே கேட்பதினால் அது ஒன்றும் நிலைக்காது. ஆனால் எங்களை படைத்து எங்களை வழிநடத்துகின்ற ஆண்டவரிடத்திலே விசாரிக்கின்ற மனிதனாகவே இருக்கின்றான், நான் செல்லட்டுமா? எங்களில் எத்தனை பேர் நாங்கள் ஆண்டவரிடத்திலே விசாரிக்கிறோம், ஆண்டவரிடத்திலே கேட்கிறோம், இந்த வீடு நான் கட்டப்போகிறேன், ஆண்டவரே இதை நான் கட்டட்டுமா? இந்த வீட்டுக்கு பெரிய லோன் ஒன்று எடுக்க போகிறேன், ஆண்டவரே நான் எடுக்கட்டுமா? என் மகனுக்கு மகளுக்கு திருமணம் காரியங்கள் இந்த இடத்திலே செய்ய போகிறேன், ஆண்டவரே நான் செய்யட்டுமா? சாதாரண தர பரீட்சை முடிந்து விட்டது, உயர் தரத்துக்கு நான் தயாராகி கொண்டிருக்கிறேன், ஆண்டவரே உயர்தர பரீட்சையிலே தோற்றுவதற்கு நான் என்ன பாடத்தை படிக்க? எத்தனை பேர் எங்களில் நாங்கள் கேட்டிருக்கிறோம், ஆண்டவரே இந்த நபர் என்னை விரும்புகின்றார் என்று சொல்கிறார், என்னை திருமணம் செய்து கொள்ள ஆசையாக இருக்கின்றான் என்று சொல்கின்றான். வாலிப பிள்ளைகளே, எத்தனை பேர் ஆண்டவரிடத்தில் நீங்கள் கேட்டிருக்கின்றீர்கள், இவளை நான் மணந்து கொள்ளட்டுமா என்று. எனக்கு அருமையானவர்களே, நாங்கள் ஆண்டவரிடத்திலே விசாரிக்கின்ற பொழுது ஆண்டவருக்கு பிரியமான பிள்ளைகளாக மாறிவிடுகின்றோம், பிரியமான பிள்ளைகளாக மாறிவிடுகின்றோம். பாருங்கள், மீண்டுமாக 2 சாமுவேல் புத்தகத்தில் 5வது அதிகாரம் 17-19 வசனங்களிலே நாங்கள் இன்னொரு காரியத்தையும் வாசிக்கின்றோம். இந்த தாவீது தன்னுடைய வாழ்க்கையில், நான் சொன்னேன், எல்லாவற்றையும் விசாரித்து செய்தான் என்று. நாங்கள் ஒரு கம்பெனிக்கு வேலைக்கு போனால் அந்த வேலையை செய்து நீண்ட காலத்துக்கு பிற்பாடு தான்
அவர் அந்த கம்பெனிக்கு உரியவர்களாக கருதப்படுவோம். மற்றபடி எங்களை டெம்பரரியாகத்தான் வைத்திருப்பார்கள். ஆனால் ஆண்டவரிடத்திலே வந்து நாங்கள் சரணடைய போகின்ற பொழுது நிச்சயமாக ஆண்டவர் எங்களை சொந்த மகனாக மகளாக ஏற்றுக்கொள்கின்றார். இந்த வசனத்திலே பார்க்கின்றோம், ஆண்டவர் சொல்கின்றார், பிரியமான பிள்ளைகளே, மனிதன் பார்ப்பது போல நான் பார்ப்பதில்லை. 1 சாமுவேல் 16:7 நாங்கள் பார்க்கின்றோம், மனிதர் பார்ப்பது போல நான் பார்ப்பதில்லை, மனிதர் முகத்தை பார்க்கிறார், நானோ அகத்தை பார்க்கிறேன். நீங்கள் வேலை செய்கின்ற இடத்திலே, நீங்கள் இருக்கின்ற சமுதாயத்திலே உங்கள் முகத்தை பார்த்து தான் அளவிடுவார்கள். ஆனால் ஆண்டவர் அப்படி அல்ல, எங்களுடைய அகத்தை பார்ப்பார். எவ்வளவு தூரம் நாங்கள் அன்பு செய்கின்றோமோ அவ்வளவு தூரத்திற்கு ஆண்டவர் எங்களை ஏற்றுக்கொள்வதாக இருக்கின்றார். எனக்கு அருமையானவர்களே, இந்த தாவீதை போல ஆண்டவருக்கு பிரியமான மகனாக மகளாக வாழ்வதற்கு நாங்கள் என்னத்தை செய்ய வேண்டும் என்றால், நாங்கள் ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுக்க வேண்டும். ஒப்புக் கொடுப்பது மாத்திரமல்ல, நாங்கள் கேட்க வேண்டும், ஆண்டவரே இதை செய்யட்டுமா. இன்றைய நாளில் நாங்கள் முடிவெடுப்போம், ஒவ்வொரு காரியத்திலும் முடிவெடுப்போம். ஆண்டவரே நான் இதை செய்யட்டுமா, இதை செய்யட்டுமா என்று திரும்ப திரும்ப கேட்கின்ற பொழுது அவருக்கு ஏற்ற மகனாக மகளாக நாங்கள் மாற்றப்படுவோம். இந்த காரியத்தை முன்னிறுத்தி இன்றைய நாளில் விசேட விதமாக நாங்கள் ஒப்புக் கொடுத்து ஜெபிப்போம். எங்களை முழுவதுமாக ஒப்புக் கொடுக்க போகிறோம். ஆண்டவரிடத்திலே எங்கள் குற்றங்கள், குறைகள், தேவைகள் அனைத்திற்காகவும் ஒப்புக் கொடுத்து இப்பொழுது நாங்கள் மன்றாடுவோம். பிரசன்னம் நாளி வந்தே கிருபையினா நோக்கிடுமே, உம் பிரசன்னம் நாளி வந்தே கிருபையினா நோக்கிடுமே, உம் உரிய இரத்தத்தினால் என்னை கழுவும் தகப்பனே. நாங்கள் அறிந்தும் அறியாமலும் செய்த பாவங்கள் ஒவ்வொன்றையும் இந்த நேரம் பொறுத்தரலும் தகப்பனே. உம்மிடம் விசாரிக்காமல் நாங்கள் செய்த அனைத்து காரியங்களும் தோல்வியாக முடிந்திருக்கிறதப்பா. எங்களை மன்னியும், எங்களை ஏற்றுக்கொள்ளும். இதோ உம்முடைய பிரசன்னத்துக்கு முன்பாக இருந்து அழுது செபிக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருடைய கண்ணீரையும் போக்கும் தகப்பனே. ஆண்டவரே, குற்றங்குறைகளை எல்லாம் மன்னியும், ஏற்றுக்கொள்ளும். எங்கள் பாவங்களை எல்லாம் மன்னித்த தகப்பனே, உம்முடைய கிருபையினால் எங்களை உயர்த்தும் அப்பா. உயர்த்து தகப்பனே, உயர்த்தும் ஆண்டவரே, எங்களை ஏற்றுக்கொள்ளும் ஆண்டவரே, ஏற்றுக்கொள்ளும் தகப்பனே. என்னை கேளுமே தீ
நான் ஏங்குகிறேன் தகப்பனே, உன் சமூகத்திற்கு ஆண்டவரே இந்த நிமிஷம் உம்மை நாடி ஓடி வருகிற ஒவ்வொருவரையும் ஏற்றுக்கொள்ள தகப்பனே, ஆண்டவரே குணமடுத்தோம் அப்பா, எல்லோரையும் தொட்டு குணமாக்கும் ஆண்டவரே. இந்த நிமிஷம் நோயுற்றிருக்கிற ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. படுக்கையில் இருக்கிற ஒவ்வொருவரையும் நீட்டாமை உயர்த்தும். குடும்ப பாரத்தினால் யோசித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய யோசனைகளையும் நீர் அறிவீர் தகப்பனே. அந்த தாயை தகப்பனை நீ கனப்படுத்தும், ஆண்டவரை தைரியப்படுத்தும், அஞ்சாதே என்று சொல்லும் தகப்பனே. இதோ இந்த நிமிஷம் இடத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் பிதாவே, ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் ஆண்டவரே. நோயுற்ற அனைவரையும் நீ சுகப்படுத்தும் ஆண்டவரே. குடும்ப பாரத்தினால் இருக்கிற ஒவ்வொருவருக்காகவும் ஆண்டவரே, திருமண காரியங்கள் தடைப்பட்டு இருக்கிற ஒவ்வொருவருக்காக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. படிப்புகள் தடைப்பட்டு இருக்கிறது, வெளிநாட்டு வேலை வாய்ப்புகள் தடைப்பட்டு இருக்கிற ஒவ்வொருவருக்காக நாங்கள் செபிக்கிறோம் பிதாவே. ஆண்டவரே ஒவ்வொருவரையும் ஏற்று வழிநடத்தும் பிதாவே. நன்றி இயேசு, எங்கள் ஜெபங்களை கேட்டு ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பதற்காக நன்றி இயேசுவே. நன்றி தகப்பனே. என் இயேசுவே, என் ராஜனே, நான் ஏங்குகிறேன் ஆண்டவரே உன் சமூகத்துக்கு. ஆண்டவரை துதிப்போம். என் இயேசுவே, என் ராஜனே, என் ராஜனே, நான் ஏங்குகிறேன் ஆண்டவரே உன் சமூகத்துக்கு. என் இயேசுவே, திரும்பவும் என் ராஜனே, நான் ஏங்குகிறேன் உன் சமூகத்திற்கே. என் இயேசுவே, என் ராஜனே, என் ராஜனே, நான் ஏங்குகிறேன் உன் சமூகத்திற்கே. என் இயேசுவே, என் ராஜனே, நான் ஏங்குகிறேன் உம் சமூகத்திற்கே. ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள நாங்கள் அனைவரும் இப்பொழுது மாண்புகிறே என்ற கீதத்தை பாடி ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். சமபுகழ்ச்சி என்று
பரலோக ஆபத்தை அவர்களுக்கு எடுத்து கொடுத்தருளி நீ. அதில் சகல மதுரை இன்பம் ஒன்றாயிருந்தது. ஜெபிப்போமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவசாத்திரமுடைய திருப்பாடுகள் நினைவே எங்களுக்கு விட்டு சென்றீர். முது திருவுடல் திரையரத்தை வற்றின் மறைப்பொருளை வணங்க நாங்கள் உமீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியுமாறு உம்மை வேண்டாடுகின்றோம். என்றென்று வாழ்ந்தால் செய்கின்றவர் நீரே. ஆமென். கருணைக்கு பக்தியாயாராதனை எத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்தூதி கூறிய பரிசுத்தன கருணைக்கு பக்தியாயாராதனை எத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்தூதி கூறிய பரிசுத்தன கருணைக்கு பக்தியாயாராதனை எத்திசையும் புரிவோம்.